ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். கண்டினியூஸாக நிறைய வந்து லண்டன் வ்ளாக்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம இந்தியா போயிட்டு வந்த சீரீஸ் இன்னுமே வந்து முடியலை. இந்த வீடியோவில் நானும் பப்புவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்து நாங்கள் தனியாக வந்து ஒரு ட்ரிப்பு போனது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். டைட்டில்லையே வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வயநாடு சீரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஒரு லாங் ட்ரெயின் ஜேர்னிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஷனை வந்து நெருங்க போகிறோம். கேரளாவில் வந்து என்டர் ஆன உடனே நல்ல பச்சை பசேல்னு அங்கங்கே மரங்களும் தண்ணி ஓடுறதும் பாசி படிஞ்ச வீடுகளும் தான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்தியா போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதும் நாங்கள் வந்து யோசிச்சு வச்சது என்னென்னா, ஒரு 1 வீக் வந்து நாங்கள் எங்களோட மீ டைம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தான். நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்து ஷார்ட் ட்ரிப்ஸ் அப்படிலாம் வந்து போவோம். பட் வந்து இந்தியாவில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா குல்குலிக்கு வந்து ஸ்கூல் வந்து அவள் போக ஆரம்பித்ததுலேருந்து அவளுக்கு லீவ் விடும்போதெல்லாம் வந்து வெக்கேஷன்னு நாங்கள் போகும்போது குல்குலியை கூட்டிகிட்டு தான் வந்து போவோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து நாங்கள் வந்து ரெண்டு பேரும் தனியாக வந்து நிறைய பிளேசஸை வந்து சுற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா குல்குலிக்கு வந்து லீவுன்னு விடும்போது அவளுக்கான டைம் அது, அவளுக்காக வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துக்கெலாம் வந்து போயிட்டு வந்துட்டுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு நாங்கள் தனியாக வந்து ட்ரிப் போய். அதனால தான் வந்து இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து 7 டேஸ் பிளான் பண்ணி அது வந்து சில பல காரணங்களால் வந்து எல்லாமே ட்ரெயின் டிக்கெட்டு ஹோட்டல் புக்கிங் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணது தான் வந்து இந்த ட்ரிப்பு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேலிக்கட்டுக்கு வந்து ட்ரெயினில் வந்து வந்துட்டோம். அங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது நம்மளுக்கு வயநாடுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேலிக்கட்டில் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டோம் நாங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயநாடு மலை மேலே தான் வந்து பஸ் வந்து போயிட்டுருக்கு. சாரி, மலை மேலே இல்லை, மலைக்கு போகிற பாதை தான் வந்து இது. இந்த ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து மோஸ்ட்லி வந்து ரப்பர் தோட்டங்களாக வந்து இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் எடுக்கிற மரம், அந்த பிளாஸ்டிக் மாதிரி வந்து கட்டி விட்டுருக்காங்க. என்ன தான் வந்து பஸ்ஸில் போனாலும் நம்ம பைக்கில் போகிற மாதிரி வந்து வராதுங்க. பைக்கில் தான் வந்து ஹில் ஸ்டேஷனை வந்து சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. நாங்கள் வந்து மேலே போயிட்டு பைக் தான் வந்து எடுத்துக்க போகிறோம் அங்கே லோக்கலில் வந்து சுற்றுறதுக்கு. மோஸ்ட்லி வந்து நாங்கள் எங்கே போனாலும் வந்து அங்கே போயிட்டு லோக்கலாக வந்து பைக் எடுத்துப்போம். குல்குலி எங்கள் கூட இருந்தாலும் எங்களுக்கு 3 பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இனிமேட்டு எங்கேயாவது போனால் தான் பைக் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 4 பேராக போவோம் இல்லையா, பேபி க்ளோ நம்ம கூட வந்தால் அது வந்து பாசிபிள் இல்லை. இந்த மரங்கள், மலைகள், இந்த மேகம் அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து இப்போவே வந்து நல்ல ஒரு ஹாலிடே ஃபீல் வந்து வந்துடுச்சு. இந்த வீடியோ மூலயமா இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்தியா வந்ததுக்கப்புறமா ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னப்போவே வந்து அங்கே போனதுக்கப்புறமாவும் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே வந்து பேக் ஸ்டாபிங் வந்து பண்ண விஷயம் என்னென்னா வந்து இவங்க பாரு எப்படி வந்து குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இதெல்லாம் கேட்டு நான் தான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். அப்போ வந்து பப்பு சொல்கிற ஒரே விஷயம் தான், உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, குழந்தைய பார்த்துக்கிற உங்கள் அம்மாவுக்கும் வந்து பிரச்சனை இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அப்புறம் மற்றவங்களதுலாம் வந்து ஏன் வந்து காதில் போட்டுக்கிற அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. நான் வந்து அதே மாதிரி வந்து குழந்தைங்களை வந்து யார்கிட்ட வேணாலும் விட்டுட்டு வருது அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டேன். இந்த உலகத்திலேயே வந்து நான் நம்பி வந்து என் குழந்தைங்களை வந்து ஒப்படைக்கிறது எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான். இங்கே வயநாடு வந்து ரீச் ஆகிட்டோம். கல்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு போயிட்டு பைக் வந்து எடுத்தாச்சு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு பைக் வந்து எதுவுமே வந்து கிடைக்கல, இந்த ஆக்டிவா ஸ்கூட்டர் தான் வந்து கிடச்சிது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்கூட்டர் தான் வந்து இருந்தது. எங்களோட லக்கு எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. நாங்கள் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தது வந்து வைத்ரியில். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட ரெசார்ட்க்கு வந்து போகிற வே தான் வந்து இது. இங்கே வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைத்ரி, அப்புறம் மெப்பேடி, சுல்தான் பத்ரி, கல்பெட்டா இந்த மாதிரி வந்து ஒரு இடம்லாம் வந்து இருக்குது. அதுதான் வந்து மெயினான ஏரியாஸ்.
அதில் வந்து கல்பேட்டா வந்து ஒரு சிட்டி சென்டர் மாதிரி, அங்கே வந்து உங்களுக்கு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் கிளைமேட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வைத்ரியில் இல்லைன்னா வந்து மெப்பேடியில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசார்ட் போகிற வழி பாருங்கள், ரோடே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நீங்கள் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து போகணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இருக்காது. ஸோ வந்து நீங்கள் வந்து பைக்கு ஆரல்ஸ் வந்து நீங்கள் வந்து கார் இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து போக முடியும். அது இல்லாமல் ஒரு சில இடத்துக்கு வந்து ஜீப்பில் மட்டும்தான் வந்து நீங்கள் போக முடியும். நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து புக் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்குக்கு கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் வந்து இங்கே தான் இருக்குது அந்த ரெசார்ட்டும். ஆனால் எங்களோட லக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசார்ட்டில் இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த ரெசார்ட்டில் இருக்குது. நான் காமிக்கிறேன், என் கூடயே வந்து வாங்க. நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம் வந்து வந்துடுச்சு. இது ஒரு நேம் வந்து வைத்ரி ஸ்ட்ரீம் வியூ. என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கொடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கொடி பேர் வந்து யாருக்காவது தெரிஞ்சிருந்ததா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெய்னி சீசன் தான். அடாத மலையிலும் விடாத இந்த இயற்கை காதல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை மலை இருக்க ஈர்ப்பால் நான் அங்கே வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து ரூம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஒரு 7 to 8 ரூம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்க்கிங் ஏரியா. இங்கேருந்து கீழே இறங்கி போனோம் ரூம்ஸ்க்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடச்ச ரூம் தான் வந்து செம்ம வியூவாக இருந்தது. இந்த சைட்லலாம் வந்து பாருங்கள், மரங்கள் வந்து நல்லாயிருக்கு, இந்த பூக்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம தங்கியிருந்த இந்த ரெசார்ட்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் ஸ்ட்ரீமும் வந்து ஓடிட்டுருக்கு. நல்லா ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசையில்னு வந்து இடம் சூப்பராக இருந்தது. இந்த பூ பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யாருக்காவது இந்த பூ பேர் தெரியும்னா வந்து சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அண்டு நம்ம ஹெல்ப்புக்கு வந்து ஒரு மேனேஜரும் வந்து இங்கேயே இருக்காரு, அவர் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாரு. இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1 மந்த்தாகவே வந்து ஃபுல்லாக என்னோடய வாய்ஸே வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து எனக்கு த்ராட் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது. ஜஸ்ட்டு வாயை திறந்தால் காற்று மட்டும்தான் வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ தான் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா இப்போ கொஞ்சமாக வந்து பெட்டராக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வந்து வீடியோஸும் வந்து என்னால் வந்து போட முடியாமல் இருந்தது. இந்த ரெசார்ட்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு குட்டியாக வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்குது, ஒரு ஸ்லைடு, கொஞ்சம் குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்விங்கு, அப்புறம் வந்து ஒரு சீசா இந்த மாதிரி வந்து இருந்தது. இதை பார்த்தோன்னே குல்குலியை தான் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கு முன்னாடியே வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஊஞ்சல் மாதிரி இருந்தது. ஃபேமிலியாக வந்து உட்காந்துட்டு அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம அந்த வியூவை வந்து பார்க்கலாம். இங்கேருந்து வந்து அப்படியே வந்து மேலே பாருங்கள், நம்ம வந்து அங்கே பார்க்கிங்லேருந்து வந்தோம் இல்லையா, அந்த இடம் இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம ரூமுக்கு வந்து போகலாம். நம்மளுக்கு வந்து இங்கே இருக்க ரூம் தான் வந்து ஃபஸ்ட்டே இருக்க ரூம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வியூ வந்து செம்மையாக அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி இருந்தது. வாங்க இப்போ நம்ம ரூமுக்குள்ளே வந்து போகலாம். நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஹோம் டூர் தான் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, பட் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக என்னால் ஹோம் டூர் காமிக்க முடியல. அதனால் நாங்கள் தங்கியிருந்த ரூம் டூரை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல ஸ்பேஷியஸான ரூமு, அப்புறம் வந்து ஒரு சோஃபா மாதிரி வந்து சேர் கொடுத்துருந்தாங்க. நம்ம வைக்கிறதுக்கு வந்து துணிலாம் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு, அதுக்கப்புறம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்டு, சைட் டேபிள் 2 கொடுத்துருந்தாங்க. இந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ. இந்த விண்டோலேருந்தே நம்ம பெட்டில் ஆக்சுவலாக உட்காந்துட்டு இந்த வியூ வந்து நல்லா வந்து தெரியும் ஃபுல்லாக. அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்பரா பீக்கு. ஃபுல்லாக இப்போ மேகமூட்டமாக இருக்குது. நான் அப்புறமா உங்களுக்கு கிளியராக வந்து காமிக்கிறேன் வியூவு. இயற்கை அழகோடு ரொம்ப ரம்மியமாக இருந்தது இந்த பிளேஸே. இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவரும் வந்து போகிறது வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து இங்கே வந்தோன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பெட்டில் இருந்து அப்படியே வந்து படுத்துட்டு பார்க்குற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு டிவியும் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ண உடனே வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்டு நல்ல ஒரு ரீசெண்டான ரெஸ்ட் ரூம், நல்லா க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி இருக்கு இல்லையா, அந்த டிவிக்கு பின்னாடி வந்து ஒரு ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னல்லேருந்து நம்ம பார்த்தோன்னா அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா அண்டு வந்து ஒரு ஃபேமிலி ஸ்விங் மாதிரி இருந்தது இல்லையா, அந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து அந்த வியூ கிடைக்கும். இந்த ஸ்விங்கெல்லாம் பார்க்கும்போது குலுகுலி ஞாபகம் வந்தது. ஆனால் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து டீ ஸ்டேட் இருக்கிறதால லீச்சர்ஸ் வந்து நிறையவே இருந்தது. அதை பார்த்துருந்தான்னா குலுகுலி வந்து ரூமை விட்டு வெளியவே வந்துருக்க மாட்டா. இப்போ இந்த ரூம்லேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்க்கு தான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்க பால்கனி தான். இந்த பால்கனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கிளாஸ் டோரில் தான் வந்து டோர் வந்து கொடுத்துருந்தாங்க, அண்டு வந்து கர்டன் போட்டு மூடியிருந்தாங்க. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உட்காந்துட்டே இருக்கலாம். இதை பார்த்துட்டு அப்படி ஒரு வியூவு. நீங்கள் ஸ்டேகேஷன் மாதிரிலாம் வந்தீங்கன்னா செம்மையாக வந்து இருக்கும். ஸ்டேகேஷன் மாதிரிலாம் வந்து வந்தீங்கன்னா இந்த ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூவு, இந்த நேச்சர் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இங்கேயே வந்து ரிலாக்ஸாக நல்லா இருக்கலாம். நல்ல பெரிய பால்கனி தான். இங்கேருந்து வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் வியூவாக வந்து அந்த ரிவர் அங்கே போகிறதும் அந்த மலை ங்களும் வந்து நல்லா வந்து தெரியும். அது வந்து லைட்டாக வந்து தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து செம்பரா பீக்கு. இப்போ வந்து மேகம் வந்து நல்லா வந்து மூடிட்டுருக்கு, க்ளவுட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி மாதிரி வரீங்கன்னா பக்கத்து ரூமையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பால்கனிலேயே வந்து ஒரு இன்னொரு டோரும் இருக்குது, அதையும் வந்து அவங்க வந்து திறந்து விட்டுடுவாங்க. அப்போ நம்ம வந்து உள்ளேருந்தே வந்து அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் போயிட்டு வந்துக்கலாம். நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த ரிவருக்கும் வந்து போயிட்டு வரலாம். இங்கே வந்து ஓடிட்டுருக்க இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா கபினி ஆறு தான். ஒரு பக்கம் கபினி ஆறு, ஒரு பக்கம் செம்பரா பீக்குன்னு இந்த ரூமோட வியூவே வந்து அட்டகாசமாக இருந்ததுங்க. பெட்டோட ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குட்டியான ஒரு ரூம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு கெட்டிலு அண்டு டீ பேக், காஃபி பேக், சுகரு, ஒரு சிங்க் நம்மளுக்கு, அப்புறம் கொஞ்சம் பிளேட்ஸு அண்டு கப்ஸு அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் இண்டக்ஷன் மாதிரி கூட எடுத்துகிட்டு வந்து உள்ளேயே வந்து நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு முடிக்கிறதுக்குள்ளே பாருங்கள் மழை வந்துடுச்சு, செம்ம மழை. நாங்கள் தான் சொன்னோம் இல்லையா, நாங்கள் வந்ததே கொஞ்சம் ரெய்னி சீசன் தான், விட்டு விட்டு மழை வந்துகிட்டே இருந்தது. இப்போ வந்து இந்த மழைலாம் நின்னதுக்கப்புறமா தான் நாங்கள் வெளியவே வந்து போகணும். மலையில் இந்த மலையோட அழகை வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இங்கே என்னோடய வாய்ஸை வந்து மியூட் பண்ணிவிட்டு இந்த இயற்கையோட வாய்ஸை வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள். கேட்டிங்களா செம்மையாக இருக்குல்ல. இப்போ வந்து பாருங்கள் மழை பெஞ்சிட்டு இந்த ஆறு வந்து எப்படி வந்து ஓடிட்டுருக்கு, அப்படியே வந்து செம்மண்ணோடு கலந்து காட்டாறு மாதிரி வந்து ஓடிட்டுருக்கு. நம்ம வந்தப்போ ரொம்ப கிளியராக இருந்தது, இப்போ வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போது மழை பெஞ்சி ஊஞ்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் செம்பரா பீக் வந்து நல்லா கிளியராக நம்மளுக்கு தெரியுது. இந்த வயநாட்லேயே ஃபேமஸான பீக் வந்து இந்த செம்பரா பீக். மழை பெய்யுறது வந்து நின்று போயிடுச்சு. இப்போ கட கடன்னு கிளம்பி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு போகலாம். அதை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.